ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஆஸ்திரேலிய அணி பார்த்திங்கன்னா, இந்த 14ஆம் தேதி 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடிருக்காங்க. தற்போது இந்தியாவுக்கு வந்திருக்கும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனான ஆரோன் ஃபின்ச் அவர்கள் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிர் பும்ரா அவர்களுடைய பந்து வீச்சு குறித்து பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்த ஜனவரி மாதம் நடந்த 3 போட்டியில் கொண்ட இலங்கை அணிக்கு எதிரான T20 தொடரை தற்போது 2-0 என்ற கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று உற்சாகத்தோடு இருக்காங்க. அதே போல தன்னுடைய சொந்த மண்ணில் ஆஸ்திரேலிய அணி பாகிஸ்தான், நியூசிலாந்து போன்ற அணிகளை வீழ்த்தி மிகவும் உற்சாகத்தோடு தற்போது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க. இந்த 2 அணிகளுக்கு இடையே தற்போது 3 போட்டியில் கொண்ட ஒரு நாள் தொடர் நடைபெறவிருக்கு. மிகவும் எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த ஒரு நாள் தொடர் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து தற்போது ஆஸ்திரேலிய வீரர்கள் இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டாங்க. இன்று காலை பிட்சின் தன்மை மற்றும் மைதானத்தை பார்வையிட்ட ஆஸ்திரேலியன் கேப்டன் ஆரோன் ஃபின்ச் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்திய அணியின் பிரதான வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிர் பும்ரா அவர்களுடைய பந்து வீச்சுக்கு நாங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய பந்து வீச்சு மீது நாங்கள் அதிக கவனம் செலுத்தும் போது மற்ற பந்து வீச்சாளர்கள் எங்களுடைய கூட்டணியை வந்து உடைச்சிருவாங்க. அதன் காரணத்தினால பும்ராவுக்கு என்று ஒரு தனி திட்டம் வகுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பும்ராவோட பந்து வீச்சை சிறிது நேரம் நின்று மைதானத்தில் எதிர்கொண்டோம் அப்படின்னா, அதன் பிறகு அவங்களுடைய பந்தை கணிச்சு நாம வந்து ஆட தொடங்கிடலாம். அதே போல இந்தியாவோட மற்ற பந்து வீச்சாளர்களையும் நாங்கள் வந்து குறைத்து எடை போடக்கூடாது. இந்திய மண்ணில் அவங்களை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமே. அதன் காரணத்தினாலே எங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து அதற்கேற்றற்போல இந்திய தொடரை எதிர்கொள்ள நாங்கள் மிகவும் தயாராக வந்து இறங்கியிருக்கோம். அது மட்டுமல்லாது, தற்போது ஆஸ்திரேலிய அணியின் ஒருநாள் போட்டியில் இடம் பிடித்துள்ள இளம் வீரரான மார்லஸ் லபுச்சாஞ்சே டெஸ்ட் போட்டியில் அதிக அனுபவம் வாய்ந்த வீரர் போல விளையாடுறாங்க. கண்டிப்பாக அவங்க இந்திய மண்ணில் இந்திய பவுலர்களை எதிர்கொள்வதற்கு திணறமாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆரோன் ஃபின்ச் அவர்கள் வச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசியிருக்கும் ஆரோன் ஃபின்ச் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலிய மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்காகவே நாங்கள் வந்து இந்திய அணி கண்டிப்பாக வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சில வாரங்களாக ஆஸ்திரேலியாவின் காட்டு தீ தற்போது அந்த பகுதியில் 48 கோடி கணக்கிலான விலங்குகளை அழிச்சுள்ளது. இது ஆஸ்திரேலிய மக்களிடையே பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக அளவில் இந்த செய்தி மிகவும் பரவி வந்து தற்போது அனைவருமே ஆஸ்திரேலியாவுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை வந்து செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் இது குறித்து பேசியிருக்கும் ஆரோன் ஃபின்ச் அவர்கள், காட்டு தீயினால் ஆஸ்திரேலிய மக்கள் தற்போது ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. அவங்களுடைய முகத்தில் நாங்கள் சிரிப்பை பார்க்க வேண்டும் அப்படின்னா, அதற்காகவே நாங்கள் வந்து இந்திய அணியை வீழ்த்தி காட்டுவோம் அப்படின்னும் அவங்க வந்து சவால் விடுத்திருக்காங்க. இதற்கு முன்னதாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஒருநாள் தொடரின் உலகக்கோப்பைக்கு முன்பு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆஸ்திரேலிய அணி 5 போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி 3-2 என்ற கணக்கில் பலம் வாய்ந்த இந்திய அணியை வீழ்த்தி அவங்க வந்து தொடரை கைப்பற்றினாங்க. தற்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.